ஏ காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஓப்பனாக ஓப்பன் பண்ண போகிறோம். அது என்ன ப்ரோ ஓப்பனாக ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? அதான் ஒன் ப்ளஸ் மொபைலோட ஓப்பன் இப்போ லான்ச் ஆகிருக்கலாம். அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்றத இன்ச் பை இன்ச்சாக என்ன இருக்குது, என்ன இல்லை, என்ன கொடுத்தது தான் நடந்திருக்கும், என்ன கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்கன்றது எல்லாத்தையும் ஏ டு இசட் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஒன் ப்ளஸ் ஓப்பன் ஃபோன்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ போட போகிறோம், என்ன கேஜெட் ரிவ்யூஸு, என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்ஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட போடுற எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேரணும்னு சொல்கிறேன். அதாவது நம்ம வீடியோவை புது வீடியோஸ் புது வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லைக் பட்டனை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நம்ம கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சொல்கிறோன்றது நம்ம பக்காவாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்ஃபர்மேஷனும் கேஜெட் ரிவ்யூவாக இருக்கட்டும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கட்டும், ஹேக்கிங் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் ட்ரிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் தான் சொல்கிறோம். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒன் ப்ளஸ் ஃபோன் ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல ஃபோன் இருக்காது, எடுத்து வச்சுட்டு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, சிம் எஜெக்டர் டூல். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனோட சைடில் இருக்குது என்னென்ன இருக்குன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வால்யூம் ப்ராக்கர் இருக்கும், அதுக்கப்புறம் பவர் ஆன் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பட்டன் இருக்குது, அப்புறம் அலர்ட் ஸ்லைடர். அந்த அலர்ட் ஸ்லைடர் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது, ஏன்னா அது வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு. அப்புறம் டைப் சி போட்டு ஜென் 3.1 இருக்குது, சிம் கார்டு ட்ரே இருக்குது. பின்னாடி கேமராஸ் பற்றி சொல்கிறோம். அப்புறமா மேலே என்ன பார்த்தா ஸ்பீக்கர் க்ரில் இருக்கும். கேமராஸ் வந்து இது ட்ரிப்பிள் கேமராஸ் வந்து ஒரு சூப்பராக இருக்குது, ஏன்னா அசில் பிளேடோட கொலாபரேஷன் பண்ணியிருக்கனால இது வந்து ஒரு நல்ல ஃபோனு. ஆனால் வாகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சிங்கன்னா அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வாகல்ஸ் ஆகும். இது சின்ன டிஸ்பிளே 6.31 இன்ச்சஸ்ஸு, பெரிய டிஸ்பிளே 7.82K ரெசல்யூஷனில், 120Hz ரெசல்யூஷன், எல்பிடி டேட் 3.0 ஆம்லான் டிஸ்பிளே, 2018 பிக் பிரைட்னஸ், 1400 nits பிடபிள்யூடி மீங்கு, 240Hz டிஎஸ்ஆர், டால்பி விஷன்ஸ் எல்லாமே இந்த பெரிய விஷயம். இந்த பெரிய ஸ்பீக்கரில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபீச்சர்ஸோடு தான் இந்த பெரிய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்கன்றது, இந்த பெரிய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா 6.1 inches இது சின்ன ஸ்பீக்கர் வந்து, சின்ன டிஸ்பிளே வந்து 2800 nits பீக் பிரைட்னஸ், செராமிக் ஷீல்டு கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 7.82 நான் சொல்லணும், செராமிக் கார்டு ப்ரொடெக்ஷனோடு வந்திருக்கு இந்த ஃபோனு ஃப்ரண்டில். சரி, அந்த பீக் பிரைட்னஸ் பாருங்கள், 2800 nits ஃபுல் பிரைட்னஸ் அண்ட் ஆஃபு. ஆக்சிஜன் ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு 13 மேலே ரன் ஆகுது, 4 years சாஃப்ட்வேர் அப்டேட், 5 years செக்யூரிட்டி அப்டேட். 4 years செக்யூரிட்டி, 4 years சாஃப்ட்வேர் அப்டேட்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 17 வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். 5 years செக்யூரிட்டி அப்டேட், ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டி அப்டேட் பேட்ச் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூஐ நல்லா இருக்கும். இதோட என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 4nm சிப்பு, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப்பு ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2. ஓகேங்களா, 8 Gen 2 தான் இப்போ லேட்டஸ்ட்டு ப்ராசராக இருக்குது. 8 Gen 3 வரப்போதான் அது ஐக்யூ ஃபோனில், ஐக்யூ 12 8 Gen 3 யூஸ் பண்ணுவாங்களா. மேட் லைக் சூப்பர் பவர்ஃபுல்லான சிப்பு. ஸ்டோரேஜ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 16 GB LPDDR 5X 4X இல்லை 5X யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் வந்து 512 GB UFS 4.0 UFS 3.0 தான் நிறைய ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 4.0ன்றது ஒரு நல்ல ஒரு ப்ராசர்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்புறம் நீங்கள் கேமிங்காக விளாண்டிங்கன்னா நிறைய ஒரு பெரிய சூப்பராக இருக்கும் ஃபோனு. இது வந்து 1.5 million இருக்குது ஆண்ட்ராய்டு ஸ்கோர், வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அவ்வளோ இருக்குதுன்னு வந்து ஃபோனோட ஸ்டெபிலிட்டி அண்ட் எல்லாத்தையும் பற்றி சொல்லுங்கள். ஒன் ப்ளஸ் ஓப்பனாக இருக்கட்டும், ஒன் ப்ளஸ் 11 நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேட்டரி ஸ்டோரேஜ் 3% இருக்கும்போது கூட நல்ல ஒர்க் ஆகுது. 19 5G பேண்ட் இருக்குது, ஒய்ஃபை 7 இருக்குது, ப்ளூடூத் 5.3 இருக்குது, 12 4G வாலட்டைல் இருக்குது, அது மாற்றி யூஸ் பண்ணிக்கோ. NFC இருக்குது, இதெல்லாம் தான் இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பர்பஸில் இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஒய்ஃபை 7 இருக்கிறது சூப்பராக இருக்குது. செட்டிங்ஸு, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்றது நீங்கள் பாருங்கள், சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃபிங்கர் பிரிண்ட்டு. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கேமரா பற்றி நெக்ஸ்ட் நம்ம கேமரா செக்மெண்ட் வந்து இந்த ட்ரிப்பிள் கேமரா 48 MP ட்ரிப்பிள் கேமரா தான். ஃபஸ்ட்டு 48 MP சோனி LYT T8898 மெயின் கேமரா, 64 MP OV64B 3X டெலிஃபோட்டோ கேமரா, 48 MP சோனி IMX58 581 வந்து அல்ட்ரா வைடு. இது மெயின் டெலிஃபோனிங் அல்ட்ரா வைடு, இந்த மூணுமே சூப்பராக மூணு கேமரா கொடுத்துருவாங்க. இது எந்த ஓப்பன் அண்ட் ஃபோல்டு ஃபோன்லேயும் உங்களுக்கு ட்ரிப்பிள் கேமரா கொடுக்கும். இந்த ஃபோனில் தான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ட்ரிப்பிள் கேமரா கொடுத்துருவாங்க. ஒன் ப்ளஸில் வந்து ஒரு சூப்பரான ஃபோன் சொல்கிறாங்க. என்ன ப்ரைஸுன்றது நான் கடைசியில் சொல்கிறேன். ப்ரைஸை கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஷாக் தான் ஆவீங்க. ப்ரைஸ் நான் கடைசியில் சொல்கிறேன், நீங்கள் இது மட்டும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரிப்பிள் கேமரா லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும், அசில் ப்ளோட க்ளோ
இப்போ ஓப்போ ஃபைண்ட் N3 ஃபிளிப் N4 வந்து உங்களுக்கு ஓப்போவில் தான் அசல் பிளேடு தான் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. 32 மெகா பிக்சலு சைடில் ஒரு 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராஸ் இருக்குது. அதனோட கேமராவோட பிக்சல் அதோடய ஃபோட்டோஸ்லாம் போடுறோம், உங்களுக்கு எப்படி இருக்குன்றது ப்ரைமரி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா நல்லா இருக்கான்றதை செக் பண்ணி ஹெச்டிடியாவில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனே கொஞ்சம் ஒரு சூப்பரான ஃபோனாக தான் இருக்குது. சின்ன டிஸ்பிளேவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய டிஸ்பிளேவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு பேடு யூஸ் ஒரு ஒன் ப்ளஸ் பேடாக இல்லை ஏதோ ஒரு பேடு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு பெரிய டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு, சின்ன டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு. ஓவராலாக இந்த பில்ட் குவாலிட்டி இந்த ப்ராடக்ட் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா தான் இருக்குது. ஒரு ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து ஒரு ஓப்பன், அதாவது சாம்சங் கிட்ட போனோம் ஃபோல்டு ஃபோன் சொல்கிற மாதிரி ஒன் ப்ளஸ் கிட்ட அது ஓப்பன் ஃபோன் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் 2 ஓப்பன் 3 அந்த மாதிரிலாம் அடுத்தடுத்த வேரியஸ் ஜென்ரேஷன் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிப்பாங்கன்றது பார்த்துக்கலாம். ஃபைனலி இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,45,000 கிட்டே ரிலீஸ் ஆகுது. நீங்கள் என்ன பேங்க் ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா 2,000 லெஸ் ஆகும். பட் இது 1,45,000 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ராசஸர், இதோட பெரிய டிஸ்பிளே, சின்ன டிஸ்பிளே, இதில் கொடுத்துருக்க ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்த்துன்னு சொல்லலாம். பட் நீடு இருந்தால் மட்டும் வாங்க, நீடு இல்லாதவங்க ஜஸ்ட் இது வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ண உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்து இருப்போம், இணையத்தில் இருப்போம். நன்றி, வணக்கம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் டக்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.